கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த காடம்பாடியைச் சேர்ந்தவர் கலையரசன். கரகாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்டவற்றை கற்றுக் கொடுக்கும் பயிற்சி மையம் நடத்தி வருகின்றார். இவர் டிக்டாக்கில் வீடியோ வெளியிட்டு வந்த பிரகலட்சுமி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பிரகலட்சுமிக்கு ஏற்கனவே 2 வயதில் பெண் குழந்தை இருந்த நிலையில் மீண்டும் கர்ப்பிணியான பிரகலட்சுமி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தபோது பெண் உரிமை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக 10 டியூப்லைட்டுகளை காலால் மிதித்து உடைத்து வீடியோ வெளியிட்டார். பிரகலட்சுமிக்கு 2வதாக ஒரு பெண் குழந்தை பிறந்து 3 மாதம் ஆன நிலையில் அந்த குழந்தையை தவிக்க விட்டு பிரகலட்சுமி மாயமாகிவிட்டதாக கணவன் கலையரசன் சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மனைவி உண்மையிலேயே மாயமானாரா அல்லது பிரகலட்சுமிக்கு நடந்தது என்ன என்பது குறித்து போலீசார் விசாரித்தனர். இதற்கிடையே தாயின் பராமரிப்பில்லாமல் உடல்நலக்குறைவால் தவித்த 3 மாத பெண் குழந்தையை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது. இந்த நிலையில் பிரகலட்சுமி சென்னை ஓட்டேரியில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து 2 பெண் குழந்தைகளுடன் அங்கு சென்ற கலையரசன் மனைவியை சமாதானம் செய்து அந்த 2 குழந்தைகளையும் அவரிடம் ஒப்படைத்தார். கணவனுடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் சில நாட்கள் தாயுடன் இருந்துவிட்டு வருவதாக கூறியதன் பேரில் மனைவியை தாய் வீட்டில் விட்டு கலையரசன் மட்டும் கோவை திரும்பி உள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக சூலூர் செய்தியாளர் மதன்.